யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரிலும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பரலோக பிதாவை நாம் துதிக்கிறோம். மறுபடியும் இந்த காலவெளியில் நம்முடைய வார்த்தையில் நாம் கனம் அணுகிறோம். ஆண்டவரே, ஆதியிலே வார்த்தை இருந்த அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. இந்த காலவெளியில் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். வார்த்தைகள் அனுப்பின காரியமாய் வாய்க்கும். ஒரு காலம் விருதாபாய் திருமான சுவாசிக்கிறோம். ஆண்டவரே, காலவெளியிலே வார்த்தைகள் அனுப்பின காரியமாய் வாய்ப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலவெளியிலே யாராவது இருப்பீர்களானால் உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்கென்று இயேசுவை ஆண்டவராக தலைவராக வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு மதம் அல்ல. மதத்திலே சேரும்படி தேவன் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கவில்லை. மதத்திலிருந்து வெளியே வரும்படி தேவன் என்ன செய்கிறார்? அழைப்பு கொடுக்கிறார். ஆமா, ரட்சிக்கப்பட்ட ஆவி பெற்றவன் கூட மத எண்ணங்களை பிடுங்கி துரத்தி எறிய வேண்டும் என்றால் அதுதான் வீழ்ச்சி. ஆகவே மதத்தில் சேரும்படி தேவன் நமக்கு அழைப்பு கொடுக்கவில்லை. தேவாதி தேவன் இந்த பூலோகத்திலே இயேசு என்ற பெயரிலே அவதரித்தார். அவனுடைய பாவம் சாபம் தோஷம் எல்லாத்தையும் அவர் மேல தூக்கி போட்டுக்கிட்டு நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் காயங்கள் அடைந்தவராய் கல்வாரி செல்ல கடைசி ஒட்டு சொட்டு ரத்தத்தை சிந்தி நரகம் வரைக்கும் போய் நமக்காக பாடுபட்டு 3வது நாளில் உயிரோடு எழுந்து வந்தார். இது ஒரு மதமா? இல்லை. தேவாதி தேவன் எல்லா மதத்தில் இருக்கிறவர்களுக்காகவும் எல்லா மதத்திற்கும் தோற்று போனான்னு தெரிஞ்சவொடனே கர்த்தர் ஒரு வழியை உருவாக்கினார். மதங்கள் எல்லாம் கீழே இருந்து பரலோகத்துக்கு வைக்கிற ஏணிகள் ஒன்று எட்டவில்லை. ஆகவே 4000 ஆண்டுகள் கர்த்தர் பொறுத்திருந்துட்டு நான் ஒரு ஏணியை மேலிருந்து கீழே விடுறேன், அது பூலோகத்தை போய் எட்டும். அவருடைய பெயர் இயேசுன்னு சொன்னாரு. நல்லா புரிஞ்சுக்க. மனிதர்லாம் கீழே வச்சு எட்டி எட்டி பார்த்தான். இங்க ஒண்ணு அங்க ஏற பாடல. பரலோகத்தின் தேவன் சொன்னார், நீ கீழே ஒண்ணு எட்ட முடியாது, நான் மேலிருந்து கீழே இறங்கி வரேன். மதத்திலே உங்களை நாங்கள் அழைக்கவில்லை, இயேசுக்குள்ளே வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தியாக புருடன், உன்னை புருஷனை காட்டிலும் நேசிக்கிறவர், எந்த உற்ற நண்பனை காட்டிலும் உன்னை நேசிக்கிறவர், உன் மனைவி காட்டிலும் நேசிக்கிறவர், இந்த உலகத்திலே நீ விலையேற பெற்றது எது நினைக்கிறாயோ அதை காட்டிலும் கோடி மடங்கு விலையேற பெற்றவர் அவர். இந்த காலவெளியிலே காலவெளியாகவே தேவையில் சந்திக்கப்படும்படி, பாவம் மன்னிக்கப்படும்படி, தோஷம் ஒழியும்படி, வியாதியில் குணமடையும்படி, கண்ணீர் துடைக்கப்படும்படி, பாவ பழக்கிலிருந்து விடுதலை விடும்படி, சாபத்திலிருந்து நீ விடுதலை அடையும்படி, பயம் உன்னை ஆட்டி படைக்கிற எல்லா வேதனையிலிருந்தும் விடுதலை பெறும்படி இயேசுவின் உள்ளத்திலே சுந்தரச்சலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தேவனுடைய குமாரராய் இருக்கிறார். இந்த இயேசு என்கிற ஏணியின் மூலமாக, வழியின் மூலமாக தேவனோடு அருமையான நமக்கு தொடர்பு கிடைக்க ஆரம்பிக்கிறது. பாருங்கள், பரலோகத்தின் தேவன் அந்த ஏணியை விட்டாரு. விட்டுட்டு உயிர் தெழுதல இயேசு அந்த ஏணி வழியா ஏறி போனாரு. அதுக்கப்புறம் பரலோகத்தின் தேவன் சொன்னார், நீ கூட அந்த என் மகனை நீ விசுவாசிச்சியனா ஒவ்வொரு படியா அந்த ஏணில ஏறி பரலோக வரைக்கும் என்ன செய்யலாம்? வரலாம். இதை தவிர வேற வழியே கிடையாது. ஆகவே கிறிஸ்துவ ஜீவிதத்தில் எதற்காக நான் வந்திருக்கிறேன்? உயர்வுக்காக தான் வந்திருக்கிறேன். முதலாவது ஆவிக்குரிய உயர்வு, ஆத்தும உயர்வு, அதுக்கப்புறம் உலக பிரகாரமான உயர்வு. இதுக்காக தான் வந்தீங்களா? இதுக்காக தான் நான் வந்தேன். இதுக்காகத்தான் நீயும் வர வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. மதத்தில் சேர்ந்து இப்படியே பக்தியா இருந்துட்டு வாழ்க்கை பூராம் தோற்கடிக்கப்பட்டுக் கொண்டு கர்த்தருக்கும் கர்த்தரது உள்ளத்தில் அருமையான சபிச்சுக்கிட்டு வெளியே தோத்திரம் போட்டுக்கிட்டு இப்படி மாயமான ஒரு வாழ்க்கை நடத்துவதற்கல்ல, வெற்றி வாழ்க்கை அருமையான தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். உயர்வுக்காகத்தான் நான் வந்தேன். எல்லாரும் சொல்லுவோம், உயர்வுக்காகத்தான் நான் இயேசு இடத்துல வந்திருக்கிறேன். எல்லாரும் கரங்கத்தில் சோதிப்போம். மனிதன் அருமையான தேவனாலே தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவன், உயிரோடு உருவாக்கப்பட்டவன். பாருங்க, இயேசுநாதர் பூலோகத்தில் வந்த உடனே இப்ப எல்லாரும் மேலையும் கிளியும் பார்த்தானுங்க. அவர் சொன்னாரு, நான் உயர்விலிருந்து வந்தவன். நான் எங்கிருந்து வந்தேன்னு உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும், உயர்விலிருந்து வந்தவன். மனிதன் உயர்வுக்கென்று உருவாக்கப்பட்டவன், தேவ சாயலை உருவாக்கப்பட்டவன். சும்மா பாவ பழக்கங்களிலும் கள்ளு குடி குடிச்சிட்டு சாக்கடை ஓரமா விழுந்து கிடக்கும், கடன் வாங்கிட்டு கொடுக்காம அவமானப்படுத்தவும், இதுக்காக மனிதன் உருவாக்கப்படவில்லை. அருமையானே, வியாதியிலையும் சாபத்திலையும் கிடந்து சம்பாதிக்கிறது எல்லாம் கூட ஆஸ்பத்திரி கொடுத்துட்டு காலத்துக்கு முன்னால செத்து போறதுக்காக மனிதன் உருவாக்கப்படவில்லை. மனிதன் தேவ சாயலே உயர்வு ஆனவனாக தேவ குமாரனாக உருவாக்கப்பட்டான் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆனா லூசிபர் ஒரு மீனி, ஒரு அற்புதமான பைய பாருங்க. அவனுடைய பேச்சை என்னைக்கு மனிதன் கேட்டானோ அன்றைக்கு இவன் சாக்கடை மனிதன் என்ன செய்து விட்டான்? மாறிவிட்டான். மாறினதுக்கு அப்புறம் இன்னைக்கு மனிதனுடைய மைண்ட் வந்து கண்ட்ரோல் ஒரு பாருங்க, அது கண்டிஷன் ஆயிடுச்சு.
நினைச்சிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இல்ல 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 இல்ல, மனித நர்மையான உன்னதத்திற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறான். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்துட்டு தான் அந்த பூலோகத்துக்கு நிச்சயதார் வந்தார். அவர் சொன்னார், மனிதனே நீ புழுதியில் கிடக்கிறதுக்காக உருவாக்கப்படவில்லை, பாவு பழக்கத்திலும் சாபத்திலும் தர்த்தரத்திலும் பயத்திலும் எனக்கு சாகிறதுக்காக நான் உன்னை உருவாக்கவில்லை. என்னை போல நீ உன்னதமான உயரவான உயர் உள்ளவனாக, பரிசுத்தவானாக, நீதி உள்ளவனாக, விசுவாசம் உள்ளவனாக, ஐஸ்வர்யவானாக, ஆரோக்கியம் உள்ளவனாக, மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். மதம் அப்படி இல்ல, அருமையான சொன்னா அருமையான பைத்தியக்காரர்கள் ஆக்கி விடுகிறது. மக்கள் காலில் செருப்பு படாம பல விதமான வேட்டியில கட்டிட்டு அலைந்து திரியாங்க பாருங்க. வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்ல, ஏமாந்து போறாங்க, போறாங்க வாராங்க, ஆள் அதே ஆளா தான் இருக்காங்க. இதுதான் மதம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் ஏற்றுக்கொண்டிருப்பது வாழ்வு வளமைக்காக. முதல்ல ஆவிக்குரிய வாழ்வு, ஆத்ம வாழ்வு, சரத்துல வாழ்வு, கையின் பிரயாசங்களில் வாழ்வு, குடும்பத்தில வாழ்வு, சமூகத்தில வாழ்வு, சபையிலே வாழ்வு, எல்லாவற்றுக்காகத்தான் கர்த்தர் வந்திருக்கிறார் என்று தெரிந்து நானும் மனிதருக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ண படம் வந்தேன். ஆகவே இந்த எண்ணம் முதலாவது கர்த்தர் சொன்னவன் பைபிளை இப்படி தூக்கி வைக்கிறது இல்ல. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தேவன் அருளிய வேதம் எங்கே இருக்கிறது? அவன் இருதயத்திலே இருக்கிறது. புஸ்தத்தை கையில தூக்கிறது பெரிதில்ல, இருதயத்தில் ஏத்தணும். அதுக்கு மணிக்கணக்கில் இறங்கும் போதும் கத்தரி சமூகத்தில் செலவழிக்கணும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இரவும் பகலும் கத்தரி வேதத்தில் கதவு போட்டு தியானமாயிருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் செய்யறது எத்தனை வாய்க்கும்? எல்லாம் வாய்க்கும். அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்துக்குள்ள இருக்கிறதே. நான் உமக்கு ரோதமா பாவம் செய்யாதபடிக்கு இப்படி வாக்கு எங்கே வைத்து வைத்தேன்? இருதயத்துக்குள்ளே வைத்து வைத்தேன். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், மதம் இப்படியே தூக்கிட்டு அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் ஏமாற்றி சொல்கிறது. பரிசேர் சவுசேர் இப்படிதான் ஏமாத்திட்டு இருந்தான். நீள அங்கீட போட்டுக்கிட்டு பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படி எல்லாம் செய்யல, அதனால அவர் பிடிச்சி சிறுவிழாரன்னு சொன்னான். அருமையான தேவன் பிள்ளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உங்களுடைய நியாய பிரமாணம் இந்த உள்ளத்துக்குள்ள இருக்கிறது. கவனி, மதம் வேற, அருமையான பிள்ளை உத்தமமான கிறிஸ்துவ ஜீவன் வேற என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துக்குள்ள ஆழமாய் நீங்கள் நெருங்கி வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவை போல் நீங்கள் மாற ஆரம்பிக்கிறீர்கள். மதவாதிகளாய் நீங்கள் மாறுகிறது இல்ல. அருமையான பிள்ளை, இயேசு கிறிஸ்துடைய ஒரு பிரதானமான ஒரு காரியம் வெற்றி ஆளுகை என்பதை தெரிந்து கொள்ள, அதான் நான் பார்த்துட்டு வரோம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, ரோமர் 8:17 சொல்கிறது, பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. இயேசுவோடு கூட உடன் சுதந்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அருமையான பிள்ளை ஆளுகை செய்கிறவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனிதன் ஆளும்படி உருவாக்கப்பட்டவன். வாசிக்கலாம் சீக்கிரம் சீக்கிரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 1:28 27-28 வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலியை பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை கீழ்ப்படுத்தி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். மனிதன் எதற்காக உருவாக்கப்பட்டான்? ஆளுகை செய்யும்படி. எப்படி ஆளு செய்யறது? எல்லாத்தையும் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படுத்தணும். மறுபடியும் சொல்றேன், காலவெளி அருமையான யுத்தத்துக்கு நான் பேச போறது இல்லை. காரணம், கிறிஸ்தவ ஜீவியம் யுத்தம் அல்ல. ஆதாம கர்த்தர் யுத்தம் செய்யும்படி உருவாக்கவில்லை. எதற்காக உருவாக்கினார்? சிங்காசனத்தில் வச்சு அருமையா ஆளுகை செய்யும்படி உருவாக்கினார். ஆளுகை செய்யறதுன்னு சொன்னா சத்துருக்கள் இல்லாமல் இல்ல, சத்துருக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்க கூட யுத்தம் கர்த்தர் சொல்ல அவங்க காலு கீழே வச்சு என்ன செய்ய மிதி, காலு கீழே வச்சு உன்னை உரிமையை அறிந்து கொண்டு அதிகாரத்தை செயல்படுத்தி எந்த இடத்துல வைத்திருக்கிறோம் அந்த இடத்துல இருந்து ஆளுகை செய். யுத்தம் பண்றது வேற. போனவத்தன சொன்ன மாதிரி ரத்தம் சிந்தனும், காயப்படணும். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அருமையான பிள்ளை கையில கால்கள் எல்லாவற்றையும் காயமடைந்தார். கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினார் அந்த யுத்தத்துல. ஆனால் யுத்தம் முடிந்தது. இன்றைக்கு அருமையான பிள்ளை ஜெயக்கொடி ஏற்ற காலத்தில் கத்தனம் வைத்திருக்கிறார். இப்ப ஆதாம விழுகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் அபிதமாத்தான் உருவாக்கினார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அவன் விழுந்துட்டான். விழுந்து போன ஆதாமை மறுபடியும் தூக்கி எடுக்கும்படி இரண்டாவது ஆதாமாய் இயேசுவை கல்வாரியில் அனுப்பி அவரை பாதாளத்துக்கு அனுப்பி உயிரோடு எழுப்பி இன்னைக்கு மறுபடியும் ஆதாமை என்ன நோக்கத்தோடு தேவன் உருவாக்கினாரோ அதே நோக்கத்தை தான் விசுவாசித்து கர்த்தர் செய்கிறார், கொடுத்திருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்க, ஆதாம் அருமையானவர்களே வாழ்க்கை பூராவும் தர்த்தத்திலும் வியாதியிலும் சாபத்திலும் பயத்திலும் பாவ பழக்கங்களிலும் கட்டு அழிந்து ஒரு அவமானத்தின் சின்னமாக இருக்கும்படி தேவன் அவன் உருவாக்கவில்லை. எப்படி உருவாக்கினார் பாருங்க. தேவன் தம்முடைய சாயல் அவனை உருவாக்கி மகிமினால் கனத்தினால் அவன் முடிசூட்டி சிங்காசனத்தை கொடுத்து, நான் பெரிய ராஜா நீ சின்ன ராஜா, உட்கார்ந்து என்ன செய், ஆளுகை செய்.
அருமையால அதே ஆளுகைய திருப்பி சாத்தாங்கிலிருந்து பிடுங்கி நமக்கு தர்றது தான் இயேசு கல்வாரிச்சு நினைச்சார், மரித்தார், அடக்கம் நட்டார், உயிரோடு இருந்தார். அப்ப இன்றைக்கு நான் எங்க இருக்கேன்னு சொன்னா, ஏதேன் தோட்டத்தில் என்ன செய்யறேன், இருக்கிறேன். எங்கே இருக்கிறேன், சிங்காசனத்தில் இருக்கிறேன். எதற்காக இருக்கிறேன், ஆளுகை செய்வதற்காக இருக்கிறேன். ஆளுகை செய்வது என்பது என்ன, எல்லாவற்றையும் கீழ்படுத்தி பாதத்துக்கு என்ன செய்யறது, வைக்க வேண்டிய இடத்துல அமுக்கி வைக்கிறது. பாவ பழக்கங்கள், பாவ சோதனைகள், தரித்திரங்கள், தேவைகள், வியாதிகள், பயங்கள், வானமண்டலத்தில் பொல்லாதாவின் சேனைகள், துரைத்தங்கள், அதிகாரங்கள், மந்திரங்கள், மாயங்கள், செய்வனைகள், எல்லாவற்றையும் காலுக்கிழ வைத்து இயேசுவோடு கூட உன்னதங்களில் உட்கார வைத்தாரே, அந்த சிங்காசனத்திலிருந்து ஆளுகை செய்யும்படி கிறிஸ்து அழைத்திருக்கிறான் தெரிந்து கொள். அவை தர உபாசம் நான் யுத்தம் பண்ண போறேன்னா, என் ஜனங்கள் அறிவு இல்லாமல் நினைச்சுகிறார்கள், சங்காரமாகிறார்கள், யுத்தம் பண்ணவனால் முடியாது. ஆகவே கர்த்தர் அவனை ஜமாடிச்சு அந்த அதிகாரத்தை எல்லாவற்றையும் பிடுங்கி நீ கர்த்தர் சிங்காசனத்தை இருத்தி ஆதாமனுடைய ஸ்தானத்தில் உன்னை உயர்த்தி மரியாதை கொடுத்து உனக்கு அவ்வளவு கனம் கொடுத்து மறுபடியும் அந்த சிங்காசனத்தை பிடுங்கி கொடுத்துருவேன். கவனியங்கள், ஆகவே ஆளுகை செய்யும்படி மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கான். எல்லாவற்றும் மேலும் ஆளுகை செய்யணும். பாவ சோதனை பூலோகத்தில் இருக்கிறதா இல்லையா, இருக்குது. ஆனா நாம வந்து அதுக்குள்ள அடிமைத்தனப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவைகள் இந்த பூலோகத்தில் இருக்கிறதா, விசேஷமா இந்திய தேசத்திலே ஏராளம் இருக்கிறது. நாம் இன்றைக்கும் தேவைக்குள்ள இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அரே ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஒரே நாள்ல இது வராது. ஏன்னா பல ஆண்டு காலமாக நம்ம அடிமத்தனத்தில் நினைச்சிருக்கிறோம், பழகி இருக்கிறோம். இப்ப இந்த வார்த்தைகளை உள்ள ஏத்தி அருமையான சத்தியத்தை எல்லாம் உள்ள ஏத்தி விசுவாசத்தை ஏத்த 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 அருமையான சிங்காசனம் என்ன செய்யும், ஓய்ந்துகிட்டே போகும். இதுக்கு முன்னால் அருமையான அநேக கடன் வாங்கினவர்கள் இப்ப கொஞ்சம் அருமையான கடன் வாங்காம ஒரு ரீதியிலே கர்த்தர் அவளை நடத்துகிறார். இதுக்கு முன்னால வருஷம் பூரா ஆஸ்பத்திரி செலவு செலவழிச்சவங்க இப்ப வந்து ஆஸ்பத்திரி செலவே இல்லாத நிலை கர்த்தர் கொண்டு வருவா, கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலாக. ஏன் பாஸ்டர், இது ஒரே நேரத்தில் நடக்கல, ஒரே நேரத்தில் விசுவாசம் உள்ள என்ன செய்யல, ஏறல, இது மேஜிக் இல்ல. அருமையான தேவன் பிள்ளைகளை எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்கிறது. ஆகவே ஒரே நேரத்தில் பட்டுன்னு சுவிட்ச் போட்டவனே விசுவாசம் வந்துடுறது இல்லை. அதுக்கு தான் வேதம் சொல்றது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் நினைச்ச வேண்டும், தியானமாயிருக்க வேண்டும், நேரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் செலவழிக்கணும், அந்நிய பாஷை பேசணும், கர்த்தரை நேசிக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் அருமையானது நேரத்தை செலவழிக்கணும். யூ ஸ்பெண்ட் டைம் வித் காட், தேவனோட நேரத்தை செலவழிக்க வேண்டும். நேரத்தை லவ்யமான காரியங்களையோ செலவழிச்சிட்டு அதுக்கு ஒரு அற்புதம் ஏன் நடக்கலன்னு சொன்னா, அருமையான தேவன் பிள்ளைகளே நான் வந்து பேசுறது அவளை சரியில்லை என்று நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஆளுகை செய்ய வேண்டுமானால் அதற்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது. ராஜான்னா அவ அப்படித்தான் பார்க்கணும், அவ அப்படித்தான் பேச வேண்டும், அவ அப்படித்தான் எழுந்து நிற்க வேண்டும். சாக்கடையில் நடக்கிறவன் மாதிரி அவன் செய்ய முடியாது, பேச முடியாது. சில சாக்கடையில் நடக்கிற ஆளுகளுக்கு பாத்தீங்கன்னா நல்ல வீட்டை கட்டி கொடுத்து குடியிருப்பான்னு சொன்னா அதை ஒத்தி வச்சுட்டு மறுபடியும் சாக்கடை நினைச்சுவான், படுத்து விடுவாங்க. உண்மையா இல்லையா? சில பிச்சைக்காரங்க வீட்டில் கூட்டி வந்து தோட்ட வேலை செய்யப்பா மாசத்துக்கு 600 ரூபாய் சம்பளம் தான் அறிஞ்சுடுங்க, உன் சம்பளமாக ஒன்றாவது. நான் போய் மறுபடியும் பிச்சை எடுக்க போறேன். ஏன்னா எப்பவும் படுக்கலாம், எப்பவும் எழுந்திருக்கலாம், எப்பவும் சினிமாவுக்கு போகலாம், எப்பவும் அருமையான உள்ளே இந்நாட்டு மன்னர் லிபர்ட்டி ஃப்ரீடம். என்னைய போய் விடிய காலம் எழுந்து பைப்பை பிடிச்சி தண்ணி ஊத்த சொல்லலாம், நான் உனக்கு அடிமையா இருக்க மாட்டேன். அருமையான கவனிங்க. ஆகவே இது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன பிள்ளை, நாம் வந்து நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா கத்த சொல்ற அப்படியே என்னசி இரு, உன் விசுவாசம் முடி உனக்கு ஆக கிடவு. நாங்கள் இப்படி இருக்க மாட்டோம், நான் சொல்றேன். ஆமா, நாங்கள் இப்படி இருக்க மாட்டோம். நாங்கள் ஆளுகை செய்ய போகிறோம், கீழ்படுத்த போகிறோம். காரணம், பரலோகத்தின் தேவன் ஆண்டவராக இயேசுக்கு சித்தம் என்னை குறித்து அப்படி இருக்குன்னு சொன்னா, சாவருக்கு முன்னாடி அவருடைய சித்தம் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், பூர்ணமாக நிறைவேற வேண்டும். அதுக்கான ஒத்துழைக்க போறேன், நேரத்தை செலவிட போறேன், தேவனை பிரியப்படுத்த போகிறேன், மாம்சிகமான காரியங்களை ஒத்துக்க போகிறேன், லௌகிகமான காரியங்களுக்கு அருமையான தூக்கி தூளை தள்ளிவிட்டு கர்த்தருடைய சித்தத்தை நாட போறேன். ஆளுகை குறித்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாசிப்போம் சங்கீதம் 8 சங்கீதம் 8:4 வாசிக்கிறேன். 3 வாசிப்போம். விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனின் நட்சத்திரங்களை நான் பார்க்கும் போது, மனுஷனை நினைக்கிறதுக்கு மனுஷகமான விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்றேன். ஆதாமை பற்றி இங்க சங்கீதக்காரனாய் தாவிது ஒரு தரிசனம் காண்கிறார் பாருங்க. நான் வாசிக்கிறேன். ஆதாமை நீ நினைக்கிறதுக்கும் அவனை நீ விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவன் நினைச்சீர், முடிசூட்டினீர், ராஜாவாக்க வச்சிருந்தாரா பாருங்க.
கணம், கணத்தினால முடிச்சுட்டு முடிச்சுட்டு கிரீடம் வச்சிருந்தான்னு போட்டிருக்கு. கிரீடம் வந்து ராஜாக்கள் தான் வச்சிருப்பாங்க. ஆகவே மகிமையினாலும் கணத்தினாலும் அவன் முடிசூட்டினீர். நம்முடைய கரத்தின் கிரியில் மேல் நீர் அவனுக்கு என்ன தந்து? ஆளுகை தந்து. ஆளுகை தந்து எத்தனைய சகலத்தையும் எங்கே? அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். பாருங்க, எதெல்லாம் உருவாக்கினாரோ அது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆதாம உருவாக்கி, இதெல்லாம் எதுக்கு நான் உருவாக்கி இருக்கிறேன்னா, உன் காலுக்கு கீழே வச்சு என்ன செய்ய வேண்டும்? ஆளுக்கு செய்யணும், கீழ்படுத்தணும். ஆதாமுக்கு எவ்வளவு மரியாதை பாருங்க. சிங்கம் இருக்குது, கர்ச்சிக்கிற சிங்கம், பாலசிங்கம். கத்தசுரார் உன் காலுக்கு என்ன செய்யலாம்? நீ வச்சுக்கலாம். பாலசிங்கத்தையும் வலுசிறப்பத்தையும் என்ன செய்வாய்? என்ன செய்வாய்? காலு கீழ அருமையான இது வழியில் எல்லாம் திமிங்கலம் இருக்கிறது, எல்லாம் மனிதனுடைய காலு கீழே. அது மாத்திரமல்ல, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகள் எல்லாம் மந்திரம் தந்திரம் செய்வன, எல்லாம் அருமையான அவனுடைய காலு கீழே வைக்கப்பட்டிருந்த வேதம் சொல்கிறது. கர்த்தர் அன்னைக்கே இதெல்லாம் இருந்தது அருமையான. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மலையாள மாந்திரியும் இப்ப நம்ம பிறந்தப்பறதான் வந்திருக்கோம் யோசிச்சுட்டு இருக்கோம். மலையாள மாந்திரியும் அன்னைக்கே ஏதேன் தொடுத்த பக்கத்திலே இருந்துச்சு. எனக்கு கத்த சொன்னா அதெல்லாம் காலு கீழே வச்சிட்டு இருக்க, எந்த நேரம் ஓத்திட்டியா போய் மலையாள மாந்திரியும் மலையாள மாந்திரியும் சொல்லிட்டு தெரியாத. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு நான் இப்படி கொஞ்ச நாளா சொல்லிட்டு தான் தெரிஞ்சேன். ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரசிங்க நான் விட்டதில்லை. யாரெல்லாம் பெரிய பேர் போனவங்கன்னு கேள்விப்பட்டனா உடனே அங்க போயிருவேன். பாய் ஐயா எனக்கு மலையாள மாந்திரியும் வச்சிருக்குன்னு சொல்லுவேன். அதுல சில சொல்லுவாங்க, மலையாள மாந்திரி அது வேலையை காமிக்க தானே செய்யும் சொல்லுவாங்க. பிரசிங்கர் புது வேதத்தை பாருங்க. உடனே நானும் ஐயா சொல்லிட்டாரு வேலையை காமிக்கத்தான் செய்யும், வேலையை காமிக்கத்தான் செய்யும் அதை அறிக்கிட்டு எடுத்துட்டு. கடைசியில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பிரசிங்க எல்லாம் தலையில கவிச்சு தலையில் இருக்க முடியெல்லாம் போச்சு பாருங்க. பேய் போன மாதிரி இல்லை. ஏன்னா பேய் இங்க உள்ள நான் வான்னு சொல்றேன். அவன் போனாலும் நான் விடுறதுக்கு வழி இல்லையே. சைவனை குறித்து எனக்கு பெருமரியாதை. பொருடமெல்லாம் சொல்லுங்க சைவனை வச்சிருக்க, சத்தமா சொல்றது இல்லை, ரொம்ப மரியாதையா மந்திரவாதம் வச்சிருக்க. என் ஜனங்கள் அறிவு இல்லாமல் என்ன செய்கிறார்கள்? சங்காரம் ஆகிறார். 150 பிரசங்கி ஜெபம் பண்ணாலும் விடுதலை கிடைக்கல. காரணம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய விசுவாசத்தினுடைய உனக்கு ஆக கிடவுது. ஒரு நாள் என்ன சொல்லுகிறேன், ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. 7 உபாசம், 7 உபாசம், 7 உபாசம். இந்த சரத்தை பதைக்க ஆரம்பித்தேன் நான், எப்படியாவது இந்த செயலிருந்து விடுதலை ஆயிரணும். ஒரு நாள் ஒரு பிரசங்காட்டு போனேன், அவர் சொன்னாரு ஜபிச்சுட்டு சொல்றேன் சொன்னாரு. ஜபிச்சுட்டு வந்து சொன்னாரு ஐயோ, 7 கடுங்காப்பி குடிச்சு இப்ப நேரே இருக்கிறவன் தலைகளை விழுந்திருக்கான், பயத்துக்குள்ளதான் கிடக்குறான். எங்க அம்மாட்ட போனேன், பொண்ணு சொன்னாங்க பிரச்சனைக்கார் என்னடா சொன்னாரு. அம்மா 50 வருஷமா வேதத்துல இருக்காங்க, வேதம் என்ன சொல்லிச்சுன்னு கேக்குற கேள்வி கிடையாது. பிரச்சனைக்கார் என்ன சொன்னாரு? அம்மா சாத்தாம் தலைகளை கிடக்குறாங்க, என்னப்பா செய்யணுமா அதுக்கு? இன்னும் 7 பாசம் இருக்கு. என் ஜனங்களை அறிவில்லாம நினைச்சுகிறார்கள், சங்காரமாகிறார்கள். எனக்கு இதெல்லாம் அன்னைக்கு தெரிஞ்சிருக்குன்னு அந்த பிரசங்கியாருக்கு ஒரு பிரசங்கம் பண்ணிருப்பேனா? இல்ல அவன் காலுக்குள்ள அடக்கான்னு பைபிள்ல போட்டிருக்க, வயதுக்குள்ள அடக்கான என்ன அறிவீனம் பாருங்க. சத்தியத்தை அறிகிற அறிவு அது உங்களை விடுதலை ஆக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு நிறைய பிரசங்கியாட்ட போனா சரி, அவங்க சொல்லுவாங்க செவ்வாயும் வெள்ளியும் உபவாசம் இருந்துட்டு 8 வெள்ளி கழிச்சு 9 வெள்ளியில என்னை வந்து பாருங்க. நீர நாட்டு வைத்தியரா? என்ன வைத்தியம் பண்றாரு? எந்த அதிகாரத்தில் எந்த வசனத்தில் இப்படி போட்டிருக்கு? ஜனங்கள் அறிவில்லாம செய்கிறார்கள், சங்காரமா. இதுக்கு பின்னால் ஒரு கூட்டம் ஓடு ஓடு ஓடியான் தகடு எடுப்போர் சங்கம் ஒன்று இருக்கு. நீங்க உங்களுக்கு தெரியுமா? சில பிரசிங்க 300 கொடுத்தியான சரி தகடு எடுத்துருவோம் நாங்க. உங்க டெலிவிஷனுக்குள்ள தகடு வச்சிருக்கு, டெலிபோனுக்குள்ள தகடு வச்சிருக்கு, தகடு எடுப்போ சங்கம். உலகம் புறப்பட்டு போய் தகடு எடுங்கள். அருமையானவர்களே கவனிங்க, விசுவாசிகளுக்கு அறிவில்லாத அப்படின்னாலே ஊழியக்காரன் விசுவாசிகள் அருமையானவர்களே வஞ்சிக்கிறான் மீது தெரிந்து கொள்ளுங்கள்.
ஆகவே தான் சத்தியத்தை அறிவீர்களானால் அருமையில் எல்லாத்தையும் நிறுத்து பார்க்கலாம், எது சரி எது தப்பு. God never contradicts his word. God and his word are one. தேவனுடைய வார்த்தையும் ஒன்று. வார்த்தை சொல்லுகிறது சகலத்தையும் அவனுடைய எங்கே கீழ்படுத்தி, பாதங்களுக்கு கீழ்படுத்தி. யார் சொல்லுவோம்? சகலமும் என்னுடைய பாதங்களுக்கு கீழ்பட்டிருக்கிறது. சர்ப்பங்களை நான் மிதிப்பேன், தேள்களை மிதிப்பேன், சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. காலுக்கிழ இருக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இதை நாம் வந்து விசுவாசிக்க வரைக்கும் எத்தனை பிரச்சனை கிட்ட போனாலும் விடுதலை நினைச்ச போறது இல்ல. வரப்போல திறந்து விழும் தேவையான பிள்ளைகளே. சிலர் பாத்தீங்கன்னா அவருக்கு பவர் இருக்குதோ, இவருக்கு பவர் இருக்குன்னு கேள்விப்படுறோம். இப்ப இவருக்கு மார்க்கெட்டான் சொல்லா இருப்பாங்க. இப்ப மார்க்கெட் இவருக்கான் ஒவ்வொரு மார்க்கெட்டா அலைஞ்சிட்டு இருங்க. கடைசியில் இந்த மார்க்கெட்டுக்கு வந்தப்புறம்தான் மண்டையில திறந்தப்புறம்தான் விடுதலை வரப்போகுது. எந்த மார்க்கெட் போனாலும் இந்த மார்க்கெட் பாத்தீங்கன்னா அதே அப்பா இங்க ஏராளம் ஆசீர்வாதங்கள் இருக்கு. அருமையான இந்த மார்க்கெட்டுக்கு நீ வந்து என்னைக்கு வாரீங்களோ அன்னைக்குதான் விடுதலை. பிரசிங்க மேல நம்பிக்கை வையாதே. இந்த காலையில் அருமையான நான் வந்து ஆவியானவருடைய ஒரு இன்ஸ்பிரேஷன்ல பேசிட்டு இருக்கிறேன். கெட்டு போகாத நான் சொல்றேன். அவருக்கு பவர் இருக்கு, இவருக்கு பவர் இருக்கு. அலைஞ்சிட்டு வார்த்தை வார்த்தை என்றைக்கு விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு அருமையான விடுதல ஆரம்பி திறந்து விடுங்கள். ஒரு நாள் வேதனையோடு அருமையான உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கத்துடைய ஆவியான பேச ஆரம்பித்தாரு. பாருங்க வந்து தமிழ்நாட்டுக்கு எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டேன். கடத்துல இனி ஓல்ட் ராபர்ட்ஸ் என் தலையில கவிச்சுட்டா எனக்கு சுகமாகுங்கிற ஒரு விசுவாசம் எனக்கு இருந்துச்சு. ஆகவே எப்படியாவது அமெரிக்காவுக்கு எப்படி போறது வந்து பைபிள் ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அமெரிக்காவில் பைபிள் ஸ்கூல்ல ஒரு இடம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அங்கே போய் சேர்ந்துட்டு அப்படியே எனக்கு படிக்கிறக்கு அவ்வளவு இஷ்டம் கிடையாது. ஓல்ட் ராபர்ட்ஸ் என் தலையில என்ன செய்யணும் கை வைக்கணும் அதான் நோக்கம். அதனால எங்க அம்மா நாங்க எல்லாம் வித்து எல்லாம் ரெடி பண்ணி அது இதுன்னு எல்லாம் ஒரு மாதிரி ரெடி பண்ணோம். எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அங்கே கொஞ்சம் இந்த கொஞ்சம் கருப்பு மிஷின் இருக்காங்க, அவங்க வந்து கடைசி நேரத்தில் இடைஞ்ச பண்ணிட்டாங்க, போக முடியல. எனக்கு வருத்தம் என்னன்னா அமெரிக்காவுக்கு போகாது எனக்கு வருத்தம் கிடையாது, ஓல்ட் ராபர்ட்ஸ் என் தலையில கை வைக்கிறேன்னு வருத்தம். அன்னைக்கு கத்தோடையா வேண்ட பேச ஆரம்பித்தாரு, உனக்குள்ளே இருக்கிறவர் ஓல்ட் ராபர்ட்ஸ் காட்டிலும் பெரியவர். வியாதி சிறுமியர் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர் சுவஸ்தமாவார்கள். என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை நீங்கள் பிசாசுகளை நினைச்சுவீர்கள் துரத்துவீர்கள். முதல் முறையாக நானே என் தலையில கை வச்சு இயேசுவின் நாமத்தின் அந்த பில்லி சூனி அந்த மந்திரவாதம் மலையாளம் மாந்திரியத்தை நான் உடைக்கிறேன்னு சொன்னேன். நான் சொல்றேன், எத்தனையோ ஆண்டுகளாக இல்லாத விடுதலையை கர்த்தர் என்னுடைய ஜபரையில் எனக்கு கொடுத்தார். சத்தியத்தை அறிந்து கொள், பேக்கு பேதை மாதிரி அலையாதே. பேதையில் நெடுகப்போ என்ன செய்கிறார்கள், தண்டிக்கப்படுகிறார்கள். பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். பேதைகள் வேகிகளோ அருமையான இல்லை, சத்தியத்தை அறிந்தவர்கள் விடுதலாக்கப்படுகிறார்கள் தெரிந்து கொள். ஆகவே அருமையான விடுதலை கர்த்தருக்குள்ள இருக்கிறது, அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. வார்த்தையை கவனித்து அது கீழ்படியணும். பாருங்கள் அருமையான இல்லை. ஆகவே சகலத்தையும் அந்த பாதங்களுக்கு கீழ்படுத்தினார் எழுதப்படுகிறது. வாசிக்கலாம் எபிரேயர் 2 7 வாசிக்கிறேன். 6 ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷன் நினைக்கிறதுக்கும் மனுஷன் குமாரன் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். அவனை தேவதூதிலும் சற்று சிறீவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி நம்முடைய கரத்தின் கிரியல் மேல் அவனை அதிகாரியாக வைத்து. என்னதா வைத்து அப்படின்னா இன்னைக்கு யார் அதிகாரி? பிசாசி அதிகாரியா, செய்வன் அதிகாரியா, நாம் அதிகாரியா? அதிகாரியாக வைத்து கர்த்த சொல்லிருக்கிறார். பொய் சொல்ல மாட்டார், தப்பா என்ன செய்ய மாட்டாரு, சொல்ல மாட்டார். வியாதியின் மேலே நான் அதிகாரி, வியாதி என்ன அதிகாரம் பண்றது இல்ல, நான் அதுக்கு அதிகாரம் பண்ண வேண்டும், கட்டளை கொடுக்க வேண்டும். அதிகாரியில் கட்டளை கொடுக்கறாங்க பாருங்க. அதிகாரியாக வைத்து பண விஷயத்தில் எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்பது நான் தான் அதிகாரம் பண்ண வேண்டும். பணம் எனக்கு தரத்திரம் எனக்கு கட்டளை கொடுக்கறது பாருங்க. அருமையான பாருங்க, இன்னைக்கு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலை கேட்டாப்பில் அது மைண்டை கண்டிஷன் பண்ணிட்டோம். ஆகவே இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடுது பாருங்க. கத்திரம் சொல்ற அது மேலே அதிகாரியாக நான் வச்சிருக்கேன் வச்சிருக்கிறேன். எவ்வளோ தூரம் ஆளுகை எடுக்கிறியோ அவ்வளோ தூரம் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். இல்லை இது போதும் இப்படியே இருந்துட்டு ரெண்டாம் வருகையில் போய் சேர்ந்துடலாம்னு சொன்னால் உங்கள் விசுவாசம் இப்படி உனக்கு ஆக கிடவுது. த்ரில் வேணும், எக்ஸைட்மெண்ட் வேணும், அற்புதங்கள் வேண்டுமானால் நீ இப்படி என்ன செய்ய வேண்டிய சில காரியங்களை
செயல்படுத்த வேண்டும். ஆகவே சகலத்தின் மேலும் அதிகாரியா வைத்து, அப்புறம் சகலத்தையும் அவனுடைய எங்கே கீழ்படுத்தினீர், பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் என்று சொன்னான். இப்போ கவனியுங்கள், அடுத்த வசனத்தில் சகலத்தையும் அவனுக்கு கீழ்படுத்தினீர் என்கிற விஷயத்தில் அவர் பிதாவாயி தேவன் ஆதாமுக்கு அவனுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒன்றும் பாத்தீங்களா, இந்த அகில உலகத்திலையும் அருமையானமில்லே, ஆதாமுக்கு கீழ்படாத பொருள் ஒண்ணுமே கிடையாதான். எல்லாத்தையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் காலுக்குள்ள வச்சிருந்தான் போட்டது. அத்தனை மரியாதை கர்த்தன் கொடுத்திருந்தார். கீழ்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை, கீழ்படுத்தாத ஒரு பொல்லாத ஆவியும் இல்லை, எல்லாவற்றையும் அவன் காலுக்குள்ள கீழ்படுத்தினார. பாருங்க, தேவன் மனிதனுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கிறார். இதை புரிந்து கொண்டு அருமையானமில்லே வரும்போது தேவ அன்பு நம்ம கூட பெருக ஆரம்பிக்குது. நான் சொல்றேன், காணிக்க கொடுக்கறதுக்கு யாரும் கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை, ஜெபம் பண்றதுக்கு யாரும் கட்டாயப்படுத்த வேண்டியதில்லையா, கோயிலுக்கு மந்தி வாங்கன்னு சொல்றது கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை. தேவ அன்பு இவெல்லாம் அறிவு அன்பை பெருக்க விரும்பி தெரிந்து கொள்ளுங்கள். ஆதாமுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. ஒன்னு கூட கத்திரி நான் வச்சுக்கிறேன், நான் பொறுப்படுக்கிறேன்னு சொல்லல, எல்லாத்தையும் நீ காலுக்குள்ள வச்சுக்க. இந்த குமாரன் குட்டி ராஜா, நான் உனக்கு அவ்வளவு அந்தஸ்து கொடுத்துருக்கேன். பாருங்க, இப்போ அவன் விழுந்து போனதுக்கு அப்புறம் உள்ள ஒரு சம்பவத்தை இங்கே ஆவியான சொல்றாரு. பாருங்க, அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணோம். உங்க படம் மாறிடுச்சு. இப்போ உள்ள உலகத்தை அப்போஸ்தலன் ஆகிய பவுல் பார்க்கிறாரு, ஆவியான மூலமா எழுதி வச்சிருக்கிறாரு. ஐயோ, இன்னைக்கு பார்க்கும்போது ஒன்னும் அவனுக்கு கீழ்பட்டிருக்க மாதிரி தெரியலையே, ஒரு பள்ளி கூட அவனுக்கு மேலதான் இருக்குது, டிக் டிக்னு அடிச்சா போதும் சிலருக்கு, அவ்வளவுதான். கல்யாணம் இன்னைக்கு வேண்டாம், நல்ல நேரம் இல்லை. ஆமா, பள்ளி தான் நல்ல நேரம் சொல்லுது உனக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சரி, 9 மணிலிருந்து 9:30 மணிக்குள் உள்ள என்ன இருக்குது, இவன் விசுவாசி ஆவி வேற பெற்றிருக்கான். பாருங்க, 5 அணிதான் போடுறான் லக்ன யோகனத்துல அந்த நட்சத்திரத்துன்னு. இவனும் கலத்தனமா போய் வந்து நேரம் பார்த்துட்டு வந்துட்டு 9:00 to 9:30 குள் அறிவில்லாத ஜனங்கள் அறிவில்லாம என்ன செய்கிறார்கள், சங்காரமாகிறார்கள். கவனியுங்கள், பள்ளி உன் யோகத்தை சொல்றது இல்ல, புத்தகம் யோகத்தின் செய்யறது சொல்லுகிறது. நான் சொல்றேன் அருமையான உள்ளே, இந்த சனி இருக்குது, அப்படிப்பட்ட நாட்களை நம்ம கல்யாணத்தை வைக்கணும். ஏன்னா ஒரு வயலும் கல்யாணம் வைக்க மாட்டான், காய்கறி எல்லாம் சீப்பா கிடைக்கும். ஏதோ ஒரு லாபம் இருக்கட்டுமே சொல்றேன். ஆனா வேதம் சொல்கிறது, ஒவ்வொருவருக்காகவும் பரலோகத்தின் தேவன் திட்டம் போட்டு அருமையான இயேசு அந்த புலோகத்துக்கு நிச்சயதாராம் அனுப்பினாராம். Everybody is precious in the eyes of God. தேவனுடைய பார்வையில் எல்லாரும் விரையப்பட்டவர். இந்த அறிவு நமக்குள்ள வரும்போது தான் தோளை நிமிர்த்தி நெஞ்ச உயர்த்தி அருமையான நான் கர்த்தருக்கு முக்கியமானவன், யார் என்னை பற்றி என்ன நினைச்சாலும் அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, இன்னை காட்டு நாளைக்கு என்ற எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலமா நினைச்சு போறது இருக்க போறது. இப்படிப்பட்ட விசுவாசங்கள் உங்களுக்கு தூக்கி எடுக்கிறான்னு சொல்றேன். யாராவது நமக்காக பரிதாபட மாட்டாங்களான்னு இப்படியே அலைஞ்சிட்டு இருக்கல அருமையான இப்படி பிள்ளை. உள்ள இவளெல்லாம் ஏத்த வேண்டும், உள்ள ஸ்ட்ராங் ஆகணும், உள்ளுக்குள்ளே வார்த்தையில ஏற்ற வேண்டும். கவனிங்க, நான் எவ்வளவு முக்கியமான கர்த்தர் எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்துருக்காரு. உலக பிரகாரமா ஒருவேளை நான் பாக்குறதுக்கு அநேக மக்கள் எனக்கு மரியாதை கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். தேவன் இங்கே ஒவ்வொருவருக்காகவும் நீ யோசித்து பாருங்களேன். இயேசு நாதர்ந்த புலோகத்துல வந்தாரு, அவரை வந்து அருமையானே தொடும்படிக்கு ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக திரளா என்ன செய்தார்கள், கூடினார்கள். அவ்வளோ பெரிய பிரசங்கி, அவன் மகா பெரிய அழகி அழகன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சரித்திரம் சொல்லுகிறது இயேசுவை போல அழகான யூதன் சரித்திரத்திலே பிறந்ததில்லை. அவ்வளவு பெரிய அழகான இயேசுவை நம் ஒவ்வொருவருக்காகவும் கல்வாரிச்சியில் நீசக்கோலமாகும்படி பரலோகத்தின் தேவன் செய்தாராம் ஒப்புக் கொடுத்தாராம். ஆகவே நம் எவ்வளவு முக்கியமானவர்கள், இதெல்லாம் அன்றாடம் இவையெல்லாம் ஏற்றணும் அருமையான இல்லையே. நாளெல்லாம் லௌகிகமான காரியங்கள்லயே வந்து நேரத்தை செலவழிச்சிட்டு கடைசியில் பைபிள் வாசிக்க கூட நேரம் இல்லைன்னு சொல்லி படுக்க கூடாது. இதுதான் கிறிஸ்துவோட தோல்வியாய் முடியும் சொல்கிறேன். தொடர்ந்து இப்படி செய்யும் பொழுது மரம் பார்க்கறதுக்கு வெளியே கிளையும் கொப்பமா இருக்கிறது, உள்ளே சொத்தையா இருக்கிறது, டக்குன்னு ஒரு கோளாறு வச்சு தட்டா டம்முன்னு விழுந்து விடுகிறது. ஏன் உள்ளே ஒன்றுமில்லை, கத்துடைய ஆவியான் பேசுறா இருப்பார் கவனி. ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் நாம் கத்துடி பார்வை எவ்வளவு நேரம் தெரிந்து கொண்டு கர்த்தரை நேசிக்க ஆரம்பிக்கணும், நேரத்தை செலவழிக்க வேண்டும், வசனத்தை தியானம் பண்ண வேண்டும், அன்னிய பாஷை பேசணும், உள்ளே ஏத்த வேண்டும், ஸ்ட்ராங் ஆகணும். நாளைக்கு சத்துரு வந்து கோளாறு வச்சு தட்டி பார்த்தான்னா வெக்கப்பட்டு போவான். கவனிங்களாகவே தேவ அன்புக்குள் ஏறுபடிதான் இதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில் ஏறப்பட்டவர்கள். தியாகப்பட்ட நான் இயேசு மகா பெரிய அழகன், நாம யாரு அவன் யாரு,
ஆனால் பரலோகத்தின் தேவன் அவரை காட்டிலும் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தபடினாலே ஒவ்வொருவருக்காகவும் நான் வந்து விழுந்து போன இந்த நிலைமையிலிருந்து மறுபடியும் ஆதாமுடைய சிங்காசனத்துக்கு ஏறுறதுக்காக அவர் அந்த எல்லாவற்றுக்கும் கீழாக்கி மாட்டுக்கொட்டையில பறக்க வைத்து சிறுவேறு வரைக்கும் தாழ்த்தி பாதாளத்துக்கு அனுப்பி பாடுபட வைத்து அருமையான உயிரோடு எழுப்பினார். வாசிங்க, வாசிக்கலாம். என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஒரு பெரிய கதையே இருக்குது. இயேசு அருமையான இந்த பூலோகத்தில் வந்து மாட்டுக்கொட்டையில பிறந்து கல்வாரிக்கு போய் சர்வலோகத்தினுடைய பாவத்தையும் மரணத்தையும் தன்மையில ஏற்றுக்கொண்டு அந்த மரணத்துக்குரிய தண்டனை பாதாளத்தில் போய் அனுபவித்து கிரயம் கொடுத்து நமக்கு மீட்பை உண்டு பண்ணி உயிரோடு எழுந்து வரும் பொழுது அருமையான உள்ளே ஆதாம் இழந்து போனானே அந்த சிங்காசனத்தை கரத்தில் பிடித்துக் கொண்டுதான் அவர் வந்தார். அந்த முடி ஆதாம் இழந்து போனானே அந்த கிரீடத்தை அவர் கரத்தில் சாத்தானத்து பிடிக் கொண்டு மனுக்குலத்தினுடைய புதிய ஒரு தலைவராக புது சிருஷ்டியினுடைய நாயகராக ஆண்டவனாக ரட்சிப்பின் அதிபதியாக விழுந்து போன ஆதாமாக அல்ல, அதுக்கு எல்லாவற்றுக்கும் முடிவு வெட்டிவிட்டு சிங்காசனத்தையும் கிரீடத்தையும் அருமையான பிடித்துக் கொண்டு வந்து அருமையான முல்லை அவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆதாம் அன்னைக்கு சொன்னான், விழுந்து போனதுக்கு அப்புறம் யாரும் இந்த வார்த்தையை என்ன செய்யறது இல்லை, சொல்ல முடியாது. கர்த்தர் அருமையான உள்ளே மனுக்குருத்தர் சார்பாக வந்து பிசாச மடங்கடித்து சிங்காசனத்தை அவர் பிடுங்கி எடுத்து வானத்திலும் பூமியிலும் சகலதியார் என கொடுக்கப்பட்டுகிறது. ஆகையால் நீங்கள் 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 அந்த நாமத்தை எடுத்துக்கொண்டு என்னை விசுவாசித்து பிசாசுகளை துரத்துங்கள், வியாதிகளை சுவஸ்தமாக்குங்கள், விரும்பத்தகாத காரியங்களை கீழ்படுத்துங்கள், சர்ப்பங்களை மிதியுங்கள், தேள்களை மிதியுங்கள். பாருங்க நீங்கள் அருமையான கவனியங்கள். ஆகவே மறுபடியும் இந்த சிங்காசனத்தை கர்த்தர் பிடுங்கி எடுத்து இன்னைக்கு அந்த சிங்காசனத்துல கர்த்தர் நம்மை இருத்தி ஆதாம்ட்டு என்ன சொன்னாரோ அதே தான் இன்னைக்கு சொல்கிறார். சகலத்தையும் கீழ்ப்படுத்தி பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி என்ன செய்யுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள். யுத்தம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. நான் ஒண்ணு சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அருமையானவர்களே யுத்தம் பண்றதும் இல்லை சும்மா இருக்கிறதும் இல்லை. சில தேவன்ற பிள்ளைகள் கொஞ்சம் ஆவியின் அபிஷேகம் கொஞ்சம் நிறைய கிடைச்சிருச்சுன்னு சொன்னா உடனே இவங்க நான் பிசாசோட யுத்தமான பிரசாசோட யுத்தமான வேஸ்டிங் டைம் நேரத்தையும் காலத்தையும் பாழாக்கிட்டு இருக்காங்க. சிலர் நல்ல வைராக்கியமா அனலா போனா சத்துரு அந்த குழிக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. சிலரை பாத்தீங்கன்னா அசதியா கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறது, சும்மா இருக்குது. பாருங்க கர்த்தர் பாத்துக்கிடுவாரு, அவர் சித்தம் நடக்கும். நடக்காது தேவன்ற பிள்ளைகளே. ஒரு ராஜா அந்த மாதிரி சிங்காசனத்தில் உட்காந்துட்டு நடக்கும் எல்லாம் நடக்கும் சொல்லிட்டு இருந்தான்னு சொன்னா நடக்குமா பாருங்க, யோசித்து பாருங்க. ராஜ்வாரம் விழுந்து போயிடும். ஆனா தான் மிகுந்த அசதியாயிராமல் ஜாக்கிரையாயிருங்கள், விழித்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நின்றுங்கள், ஜபம் பண்ணுவதற்கு எச்சரிக்கையாயிருங்கள், எப்போதும் அந்நிய வாசி பேசுங்கள், ஆவிக்குரிய உள்ளாயிருங்கள், தரிசனமுடைய உள்ளாயிருங்கள், தேவனை நேசியுங்கள். ஆளுகை செய்ய வேண்டுமானால் ராஜா கூடிய ஒரு தோரணை இருக்க வேண்டிய அவசியமா இருக்கு, சும்மா இருக்க முடியாது. அநேக பாருங்க தப்பிதமாக கணக்கு போட்டுறாங்க. ஒண்ணு வந்து சும்மா அசதியா இருக்குது, அல்லது பாருங்க பிசாசோட யுத்தம் பண்ண பண்ண போறது. கிறிஸ்தவ வாழ்க்கை அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை சிங்காசனத்தில் ஏற்றி வைத்திருக்கிறார். அந்த யுத்தத்திற்காக ரத்தம் சிந்தி விட்டார். ஆனா இன்றைக்கு சிங்காசனத்தின் ஆளுகை செய்யணும் சொன்னா கொஞ்சம் பிரயாசம் தேவை என்பதை தெரிந்து விடுங்கள். என்ன பிரயாசம்? பிசாசோட போய் யுத்தம் பண்றது இல்ல, விசுவாசத்தை உள்ள ஏத்துறதுக்கு பிரயாசம் தேவை, நேரம் செலவழிக்கணும். கர்த்தரோடு நெருங்கி பழகி ஆவியிலே அருமையானவர்களை வளர்வதற்கு நேரம் செலவழிக்கணும், பிரயாசம் தேவை. நன்றா தெரிந்து கொள்ளுங்கள். இதுல வளரும் போது அவன் வந்து மோதினான்னா இந்த கல்லின் மேல் மோதிர நினைச்சுவான், நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும். இங்க பலவீன இருக்குனால தான் அருமையான தேவன் பிள்ளைகளே, சத்துரு வரும்பொழுது அது வந்து நிக்க முடியாம போய்விடுகிறது. சில குழந்தை இருக்குது பாருங்க, கொஞ்சம் பலவீனமா இருக்குது, இன்னொரு குழந்தை நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குது. ஒரே இடத்துக்கு ரெண்டு பேரும் தூக்கிட்டு போறாங்க, சர்ச்சில் உள்ளவங்க பிள்ளைகளை தூக்கிட்டு போறாங்க. பனி ஒரே விதமாக கொட்டி கொண்டிருக்கிறது, ஒரு பிள்ளை பாதிக்கப்பட்டு விடுகிறது, அடுத்த பிள்ளை பாதிக்கப்படாம இருக்குது. ஒரே விதமான பனிதான், ஏன் இந்த பிள்ளைய பாதிச்சிச்சு? உள்ள அருமையானவர்களே வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி அது ஒரு பிள்ளைக்குள்ள இல்ல. அப்ப அந்த பிள்ளை உக்ராரான பண்ணிச்சா, வேசித்தனம் பண்ணிச்சா? ஒண்ணு இல்லையா, நம்ம உடனே அங்கதான் கொண்டு முடிச்சு போடுறோம். உள்ள பவர் இல்ல, ஸ்ட்ரெங்த் இல்ல, ஸ்டாமினா இல்ல, நிற்கக்கூடிய திராணி இல்லை, பட்டும் விழுந்துட்டாங்க. கவனிங்கள், அதான் கர்த்தர் சொல்கிறார், எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி, திராணி உள்ளவர்களாகும்படி கர்த்தர் நம்முடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், பலப்படுங்கள்.
பலப்படுங்கள், ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, நேரத்தை செலவிடுங்கள், கர்த்தரை நேசியுங்கள், லவ் யூமான காரியத்திலே நேரத்தை செலவிடாதீர்கள். எவ்வளவு தூரம் அருமையான கிறிஸ்துக்குள்ளே வந்து உள்ளே வளர்ச்சி இருக்கிறதோ அருமையான இல்லை, அவ்வளவு தூரம் அருமையான இல்லை ஆளுகை செய்கிறோம் என்பதை தெரிந்து விடுங்கள். ப்ராப்ளம் இன்னைக்கு சத்ருவோடு இல்ல, நம்மகிட்ட தான் இருக்கு. நான் உனக்கு சொல்றேன், விளக்குற மாதிரி ஒரு காரியம் சொல்றேன். காந்தி அருமையான இல்லை இங்கிலாந்து மக்களோடு போராடினாரு, உண்ணாவிரதம் இருந்தாரு, சிறைக்கு போனாரு, எவ்வளவு கஷ்டங்களை சகித்தாரு. இன்னைக்கு இந்த விடுதலை வாங்கி தந்திருக்கிறாரு. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இங்கிலாந்தியர் இந்தியாவை பொறுத்தளவில் நிரந்தரமாய் தோற்கடிக்கப்பட்டு போனார்கள். இன்றைக்கு நமக்கு அவங்க பிரச்சனையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா இந்திய தேசத்தில் இன்னைக்கு ஏற்பட்டிருக்க சீர்கேடுக்கு காரணம் என்ன? பொறுப்பில்லாத இந்தியர்கள், லஞ்சம் வாங்குகிற இந்தியர்கள், சோம்பேறித்தனமான இந்தியர்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டு ரத்தத்தை சிந்தி நேருவும் காந்தியும் இந்த பெரிய ஸ்லாக்கியத்தையும் இந்த இண்டிபெண்டன்ஸையும் வாங்கி தந்தாங்களா? அறிவில்லாத இந்தியர்கள், கவர்மெண்ட் ஜாபில் இருந்தா எப்படி இவன் கொள்ளையடிக்கலாங்கிற நோக்கமே தேசத்தை பற்றி இவனுக்கு அக்கறை இல்லை. இப்ப யார் இவருக்கு சத்துருன்னு கேட்டா வெள்ளையும் கிடையாது, இவனே இவனுக்கு சத்துரு. நான் தெரிந்து கொள்ளுங்கள், 2000 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிசாசை மடங்கடித்து தலையில் இருக்க கிரீடத்தை பிடுங்கி சிங்காசனத்தை வீழ்த்தி அவனை ஜெயித்திருக்கிறான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரதானமான சத்ரு பிசாசு அல்ல, நாம் நாமே. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க, யூ ஆர் யுவர் எனிமி, வொஸ்ட் எனிமி. நாம் எந்த அளவில் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் வந்து சிங்காசனத்திலே சீரா இல்லை என்றால் சத்ரு அன்மேல அது பயன்படுத்திக்கிறான். பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இதே மாதிரிதான். சத்ரு அந்த மந்திரம் அந்த மந்திரம் அந்த செய்வன இப்படி சொல்லிக்கிட்டு அருமையான இப்படியே சாத்தானுடைய வஞ்சகம் என்று தெரிந்து விடுங்கள். நாம் அருமையான இல்லை, உள்ளே அருமையான இல்லை, வளரும் பொழுது எல்லாம் காலு கீழே வருகிறது. யூ ஆர் மோர் இம்பார்ட்டன் எனிதிங். எல்லாவற்றை காட்டிலும் ஒன்னே தான் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டும். சாத்தானுடைய பெரிய வஞ்சம் என்னன்னா அங்க செய்வன் இங்க மந்திரம் அதையே யோசிச்சுட்டு சொல்லாம கத்த சொல்றாரு. ஒன்னே என்னென்ன? கர்த்தர் என்னே, கல்வாரி என்னென்ன, ரத்தத்து என்னென்ன, உடன்படிக்கை என்னென்ன, வார்த்தை என்னென்ன, ஆவி என்னென்ன, அந்நிய பாஷை என்னென்ன, ஒன்னு என்னென்ன, கான்சென்ட்ரேட் ஆன் யூ. ஒன்னு ஆவிக்கிறது வளர்க்கறதுக்கு நீ வந்து எப்போதும் தியானம் பண்ணு, தியாகம் பண்ணு, எல்லாம் சரியா போகும். பாருங்க, இப்போ ஒரு பிள்ளை வந்து அடிக்கடி சளி பிடிச்சுக்கிடுது. இப்ப என்ன செய்யணும் சொன்னா தாய் உடனே அதை வித்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தாக்கு பிடிக்கக்கூடிய திறன் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யறா? கொடுக்குறா. என்ன செய்யறாங்க? அருமையான உடனே வந்து எந்த விட்டமின் டானிக்க கொடுக்கணும், அது வந்து அது காம்ப்ளான கொடுக்கணுமா அல்லது ஹாலிஸ்ட கொடுக்கணுமா, என்னத்தை கொடுக்கணும், ஊட்டச்சத்தை உள்ள ஏற்றா. கவனியங்கள், ஐயோ அந்த பிள்ளைலாம் அந்த மாதிரி சளி பிடிக்க மாட்டேங்க, நம்ம பிள்ளைலாம் இப்படி இருக்குன்னு சொல்லி கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. உள்ள ஏத்த வேண்டும் அருமையான இல்லை. ஸ்ட்ரென்த் உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதே பணியில கொண்டு விடும்பொழுது அதுக்கப்புறம் அந்த பாதகம் இல்லை. ஆகவே தான் கிறிஸ்துவ வாழ்க்கை அருமையான தேவன் பிள்ளை, நாம் வளர்றது மிக மிக முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யுத்தம் பண்றதில்லை, ஆளுகை செய்யப்படி தேவன் அழைத்திருக்கிறார். அதற்கு ஒரு தாக்கு பிடிக்கும் திறன் நமக்கு தேவை. ஒரு சத்துரு இருக்கிறான், அவன் தோற்கடிக்கு போட்டு போனாலும் காலு கீழே இருந்தாலும் எப்போது பிரச்சனை பண்ணிட்டே தான் இருக்கிறான் தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப கர்த்தரா பார்த்து தடுத்து நிறுத்தினான். ஏன்னு சொன்னா ஆதாம் அருமையான இல்லை இந்த உலகத்தை சாத்தானுக்கு ஒத்தி வச்சுட்டான். ஒத்தி காலம் இன்னும் என்ன செய்யவில்லை, முடியவில்லை. அது இரண்டாம் வருகையில் என்ன செய்யறது? முடிகிறது. இயேசுநார் இந்த பூலோகத்தில் வரும்போது 6000 பிசாசு பிடிச்ச லேகியோன்ட்ட போய் போன உடனே அந்த பிசாசுகள்லாம் அவர்கிட்ட கெஞ்சுது, பாருங்க எங்களை பாதாளத்துக்குள்ளே அனுப்பி விடாதிரும், கிளைம் பண்ணது பாருங்க, காலம் வரும்னே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ, எப்படி கேட்காம பாருங்க கத்துட்ட. அவன் எவ்வளவு கரெக்டா இருக்கான் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் கரெக்டா இருக்கும். நான் சொல்றேன், சத்தியத்தை அறிந்து கொண்டு சும்மா ஒரு மாதிரி யோசிக்க கூடாது. கத்ரா பார்த்து என்ன செஞ்சான், அவரு பொறுப்பு தானே, இப்படி யோசிக்க கூடாது. அவங்க தேவன்ட்ட அவன் எப்படி சேலஞ்ச் பண்றான் பாரு, ரெண்டாம் வருகை வரலையே, நீர் எப்படி வந்து என்னை பாதாளத்துக்குள்ள அனுப்ப முடியும், உன்னை அனுப்ப முடியாது, நான் ஒத்தி பீரியட்ல இருக்கிறேன், நீ நீதி உள்ள தேவன் தானே, நியாயத்துக்கு பதில் சொல்லு அவன் கேட்கறான். கத்த சொன்னார், என்னால் அனுப்ப முடியாது பாதாளத்துக்கு, பன்னியலுக்குள்ள வேணா நினைச்சி போ, அங்க போய் சாகடி, இப்படி சாகடிச்சுட்டே திரி. கவனிங்க, அது கில்லிங் போர்சஸ். ஒரு மனுஷனை கொல்றதுக்காக அப்படி ஆசைப்படுது, அங்கிருந்து துரத்தனே 2000 பண்ணி நினைச்சது கொல்லுது. இப்படி அருமையான இழைப்பாடு இல்லாமல் அலைந்து திரிது. கர்த்தரே அவைகளை பாதாளத்துக்குள்ள அனுப்ப முடியவில்லை என்பதை தெரிந்து கொள். தேவனுக்கு எல்லாம் கூடாது. சத்தியத்தை அறிந்து கொள், சத்தியம் விடுதலையாக்கும். அவர் தேவன் தான் எல்லாம் கூடும். முடியலையா? பிசாசு சேலஞ்ச் பண்ணுது, நான் வந்து போமாட்டேன் பாதாளத்துக்கு. கவனிங்கள், அவர்கிட்ட இவ்வளவு சேலஞ்ச் பண்ணிச்சுன்னா நம்மகிட்ட அருமையான எவ்வளவு சேலஞ்ச் பண்ணும். கவனித்துங்க, அதனால்தான் சத்தியத்தை அறிந்து கொண்டு நல்ல அருமையான நாம் வந்து வீரர்களாய் கிறிஸ்துவ ஜெயத்தில் நல்ல வளர்ந்தவர்களாய் இருக்க வேணும்.
பாதாளத்துக்குள்ள அருமையான உள்ளே இன்னைக்கு சரி சொல்லுவாங்க இந்த பைபிள் சத்தியம் பண்ணிட்டு பாதாளத்துக்குள்ள போ. ரெண்டுமே முட்டாள்தனம். பைபிள் முதல்ல சத்தியம் பண்ண சொல்லப்படாது. வானத்திலும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது வானத்துக்கு சத்தியம் பண்ணாத உன் தலைமுடியும் இல்லை கூட இருந்துச்சாத சத்தியம் பண்ணாத இருக்கு. முடிய கூட வெள்ளையாக்கோ கற்பாக்கோ அவனுக்கு முடியாது. சத்தியம் எல்லாம் ஒன்றும் பண்ணாதன்னு பைபிள போட்டிருக்கு. இவன் சத்தியம் பண்றதுக்கான பேயும் சத்தியம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் பாதாளத்துக்குள்ள போ. பைபிள ஒழுங்கா படி. பாதாளத்துக்குள்ள ஒரு பிசாசி நினைக்க முடியாது, போ சொல்ல முடியாது. ரெண்டாம் வரியில கர்த்தர் வரும்போதுதான் எல்லாவற்றையும் பிடித்து கட்டுவார் எழுதப்பட்டிருக்கு. அது வரைக்கும் அருமையான இதெல்லாம் சுத்திட்டு தான் இருக்குது. அப்ப சுத்திட்டு இருக்குன்னா கர்த்தர் சொல்றாரு, நீ அதுக்கு பயப்படாத, நீ மாத்திரம் காலு கீழே இருக்காங்கிறது என்ன செய்ய, உன் காலை நல்லா பாரு. நீ உன் காலு கீழே காலில் வலுவு இருக்கிறதா, காலு கீழே அதை எவ்வளவு தூரம் வைக்கணும் வச்சுக்கோ. நீ கவனிங்க எல்லாருக்கும் இதே பிரமாணம் தான் தெரிந்து கொள்ள அருமையான பிள்ளைகளே. ஆகவே இன்னைக்கு யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே யுத்தம் முடிந்து விட்டது. ஆனா வந்து அவன் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் அவன் சேட்டையை பண்ணிட்டு தான் இருக்கான் பாருங்க. இன்னைக்கு தேசத்திலே ஒரு கட்சி மெஜாரிட்டியில ஜெயித்திருச்சுன்னு வச்சுக்கோங்க, மைனாரிட்டி ஆட்கள் அங்க கடந்துட்டு ஏதோ ஒன்னு ஒரு பஸ் மறியலை பண்ணிட்டு தான் இருப்பான். ஒரு ஒன்னா விரதத்தை பண்ணுவான், ஏதோ ஒன்னு பண்ணிட்டு தான் இருப்பான் பாருங்க. அவன் வந்து காமிப்பான், நான் வந்து சாகல வந்து உயிரோட தான் இருக்கும், ஏதோ ஒன்னு பண்ணி இடைஞ்ச கொடுப்பான். நாங்க சாத்தா ஏதான் செஞ்சிட்டு இருக்கான்னு தெரிந்து கொள்ளுங்கள். அதனால ஆண்டவரு இந்த பிசாசை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரு, பாதாளத்துக்கு அனுப்பிவிடும் ஆண்டவரு. கத்துச்சிருவார், என்னையாலே முடியலையே, நான் அனுப்ப போறேன் ஆண்டவர் பாதாளத்துக்கு. போகாதது இங்கிருந்து அனுப்பினா அந்த வயலுக்கு போவோம், அவன் அடிச்சு துரத்தினா அந்த வயலுக்கு போவோம். அது வந்து ரெஸ்ட்லெஸ் ஸ்பிரிட்ஸ் வருவாங்க, அதான் இழைப்பாறுதல் இல்லாத ஆவிகள். பாவம் லூசிபர், ஐ பிட்டி ஃபார் லூசிபர். லூசிபருக்கு ஒரு இழைப்பாறுதல் சமாதானமே அவனுக்கு கிடையாது. என்னைக்கு வானத்துல விழுந்தானோ, இந்த ஸ்தானத்தை என்னைக்கு விட்டானோ, அன்னைக்கு அவனுக்கு பாருங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, ஒரு ஒரு வீட்டில இருந்து துரத்தின உடனே அது வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இழைப்பாறுதல் தேடும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு என்ன செய்வேன், திரும்பி போவேன். அவனுக்கு ரெஸ்ட்லெஸ் ஸ்பிரிட் பாருங்க, தூக்கமே கிடையாது. அதனால சில ஆட்களுக்கு தூக்கம் இல்லைன்னா நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். சாத்தான் தூங்குறது இல்ல, அவனுக்கு தூக்கம் வராது. ஊரெல்லாம் கெடுத்து தெரிஞ்சானே அவனுக்கு எங்க தூக்கம் வரும் பாருங்க. அவங்க ஒரு நாள் பரவத்தில் எட்டி பார்க்கறான், கத்த பார்த்தாரு, என்னடா இழைப்பாரு இல்லாம அலைஞ்சு இங்க வந்து சேர்ந்துட்ட, என்ன ஓபு வீட்டுக்கு போனியா அப்படின்னு கேட்டாரு. ஆமா அங்கதான் போயிட்டாரு. யாராவது நல்லா இருந்தா அவனுக்கு பிடிக்காது பாருங்க. ராத்திரி பகலா தூ இப்படியா அலை இழைப்பாரு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கான். வேதத்தில் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். அவையும் தன்னுடைய அமளியான அலைகளை அசுத்தத்தை வெளியே அப்படியே அடிச்சுட்டு அலைய பார்த்தேனா சரி பொதுக்குன்னு இப்படி விழும். கடற்கரையில் பார்த்துருக்கீங்களா, மறுபடியும் தண்ணி உள்ள போகும். கவனிச்சுட்டே இருங்க, திருப்பி உள்ள போகும். அது ஏதாவது அழுக்கு கிடஞ்சுனா திருப்பி திருப்பி கரையில் ஒதுக்க, திருப்பி எடுத்துக்கிட்டேன். ஆண்டாண்டு காலமா இதான் செஞ்சிருக்கு, சாத்தானே இதான் செஞ்சிட்டு இருக்கான். கவனிங்க, அவனுக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ் ஸ்பிரிட் அருமையான இப்படி அலைஞ்சிட்டு இருக்கான். அவனே அருமையான உள்ளே ஆண்டவரை கொண்டு விடும் ஆண்டவர் இந்த சாசனம். நீ கால ஸ்ட்ராங், அவனுக்கு மேல நினைச்சி நீ வை. ஏழாவது நாள் உபாசத்தில் அடிமை இருக்கிறேன், 700 நாள் இருந்தாலும் சரி சத்தியம் சத்தியம் தான். அறிவு இல்லாம சாகாத, சாப்பிடு ஒழுங்கா, சாப்பிட்டு புஸ்தகத்தினால கெதியா உட்காந்து படி. சில ஆட்களுக்கு சாப்பிடாதனால அருமையான புஸ்தம் சரியா பிடிபட மாட்டேங்க, பட்டி பசி மயக்கம். புஸ்தத்தை ஒழுங்கா படி. அவன் ஜாக மாட்டான், அவன் நானே ஜாகடிக்க முடியாது. அவனுக்கு ஒத்தி காலத்துல இருக்கு, நான் வந்து நீதி உள்ள கர்த்தர் வந்து நீ வந்து என் பிள்ளைங்கிறதுக்காக வந்து நீதிக்கு புறம்பா நான் ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். சாத்தானாலும் நீதி தான் அவனுக்கும். ஏன்னா இரண்டாம் வரையிலிருந்து சாத்தான் பைய என்ன குற்றம் சாட்டக்கூடாதாமா. இரண்டாம் வரையில் பாருங்க, அக்னி கடலுக்குள்ள சாத்தானை தூக்கி எரியும் போது சாத்தான் சொல்லுவான், ஒழுங்கா ஓடிடுறேன் நீ நீதிபரர்னு சொல்லிட்டு நினைச்சிருவான், ஓடிடுவான். உன் வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கணுங்கிற தெரிஞ்சுக்க. ஊழியக்காரர் விசுவாசிகள் கவனியங்கள், அப்ரைட்னஸ் எல்லாம் நேர்மை யோக்கியம் இவையில் இருக்கும்போது ஆளுகை செய்யறதுக்கு லேசா இருக்கும் அருமையான பிள்ளைகளே. ஆகவே பாருங்க, ஒரு பாயிண்ட் மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22 அதிகாரம், ஆதியாகமம் 22 11 வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்று உன் இயேசு என்று பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் எத தங்கள் சத்துருக்களின்
வாசலை சுதந்திரித்துக் கொள்வார் என்றும் நான் என் பேரிலே உனக்கு ஆணையிட்டேன். இதுல ஒரு பொருள் இருக்கு பாருங்க. உன் சந்ததி யாரு யுத்தம் பண்ணுவாங்கன்னு போடல அருமையானே, உன் சந்ததி யார் எதை சுதந்திரித்துக் கொள்வார்கள்? சத்துருக்குடைய ஒலிமுக வாசலை நெசுவார்கள், சுதந்திரத்துக் கொள்வார்கள். ரெண்டு பேரும் யுத்தம் பண்றாங்க, ஒருத்தன் தோத்து போனான்னு சொன்னா யார் ஜெயிக்கிறானோ அவன் தோத்து போனவனுடைய இந்த பட்டணத்தினுடைய ஒலிமுக வாசல்ல வந்து கொடி ஏத்துறாங்க. அதங்க கர்த்தர் சொல்றாரு பாருங்க, இயேசுநாதர் ஏற்ற போற கொடியை பற்றி, அவருடைய பின்னடியாரலாகி சபைகள் சபை தேவனுடைய பிள்ளைகள் ஏற்ற போற வெற்றி கொடி யெகோவா நிசைய பற்றி இங்க பேசும்போது, இயேசுநாதர் வந்து சத்துருக்களோட யுத்தம் பண்ணிட்டே எடப்பாருன்னு போல பாருங்க, ஒலிமுக வாசல் பிடிச்சி அங்க கொடி ஏத்துற ஒரு நிலைமை எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல் நெசுவார்கள், சுதந்திரிப்பார்கள். வாசிப்போம் கலாத்தியர் நிருபம் 3:29 வசனம். கலாத்தியர் 3:29, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இங்க பாருங்க, இப்ப அங்க கர்த்தர் சொன்னார், உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல் ஒலிமுக வாசல் நினைச்சுவார்கள், கொடியேற்றுவார்கள் சொன்னாரு. இங்கே ஆவியானவர் யார், அவருடைய யார் வந்து ஆபிரகாமுடைய சந்ததியார் சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு யூத மக்கள் எல்லாம் பெருமை பாராட்டிட்டு இருக்காங்க, நாங்க தான் ஆபிரகாமுடைய சந்ததியார்னு. எனக்கு ஆவியானவர் சொல்றார், நீங்க ஆபிரகாமுடைய உண்மையான சந்ததி கிடையாது. இன்னைக்கு இருக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தான் ஆபிரகாமுடைய உண்மையான சந்ததி. வாசிக்கிறேன் 3:29, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களானால் ஆபிரகாமுடைய சந்ததியாராயும் வாக்குத்தத்தின்படியே சுதந்திராய் இருக்கிறீர்கள். அவங்களை பற்றி என்ன எழுதியிருக்கிறது, உன் சந்ததியார் சத்துருக்கள் வாசல் நினைச்சுவார்கள், சுதந்திரத்துக் கொள்வார்கள். சந்ததியார் பிசாசோட யுத்தம் பண்ணுவாங்க, யுத்தம் முடிந்தது, கல்வார்ச்சியில் கர்த்தர் மடங்கடித்து பாதாளத்தினுடைய ஒலிமு வாசல் பிடிச்சிட்டாரு, கொடி ஏற்றப்பட்டு விட்டது. அவனுக்கு ஒவ்வொரு முறையும் நான் அந்நிய வாசம் பேசும் பொழுது என்ன செய்யறோம் தெரியுமா, பிசாசோட யுத்தம் பண்றதுல அருமையான உள்ளே கொடி என்ன செய்கிறோம், ஏற்றுகிறோம், ஜெய கொடி ஏற்றுகிறோம். தேவன் பிள்ளைகள் வாயில் அந்நிய பாஷை அருமையான உள்ளே தைரியமா விசுவாசத்தில் பேசும் பொழுது சத்ருவுக்கு தெரியும் யுத்தம் ஏற்கனவே முடிந்து விட்டது, ஜெய கொடியை நல்லா என்ன செய்யறாங்க, ஏற்றிட்டு இருக்காங்க. பிசாசோட யுத்தம் பண்றது, நமக்கு பிசாசு கிட்ட போய் அந்நிய பாஷை பேசுறது இல்ல. நீ சொல்ல பாத்தீங்கன்னு சொன்னா வந்து எனக்கு மந்திரவாதம் இருக்குது, மந்திரவாதத்தை அழிப்பதற்காக பிசாசோட நான் வந்து அந்நிய பாஷை பேசி யுத்தம் பண்ண போறேன். இப்படி இல்ல அருமையான உள்ளே, வேதம் எழுதப்பட்டிருக்குது அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனிடத்தில் ரகசியங்கள் என்ன செய்யறான், பேசுறான். சாத்தான் கூட யுத்தம் பண்ணி பேசுறது இல்ல, தேவனிடத்தில் பேசுகிறான். ஆகவே ஆட்டுக்குட்டி ரத்தத்தை தெளிக்கும் பொழுது ஜெயக்கொடி ஏற்றுகிறோம், தேவனுடைய வார்த்தைகளை வாயில் அறிக்கையிடும் பொழுது ஜெயக்கொடி ஏற்றுகிறோம். ஒவ்வொரு முறையும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யுத்தம் என்பது பேச்சுக்கே இடமில்லை. ஏற்கனவே அவன் தோற்கடிக்கப்பட்ட சத்துரு, யுத்தம் பண்ண போறேன்னு சொன்னா அவன் அவனை நம்ம ரொம்ப பெரிய மனுஷன் ஆக்கிட்டேன்னு அர்த்தம். அவன் நம்முடைய அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு தோற்கடிச்சிருவான் நம்மளை. நம்ம ஆரம்பிக்கும் போதே ஜபத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவரே நமக்கு நன்றி, ஏற்கனவே முறியடிச்சிருக்கிறீர், நான் உங்களுடைய யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் வந்து ஜெயக்கொடி என்ன செய்ய போறேன், ஏற்ற போறேன். ஒவ்வொரு நேரம் கர்த்தரை துதிக்கும் போது பாடும் போது அருமையான இல்லை ஜெயக்கொடி ஏற்றுக்கிறோம் தெரிந்து கொள்ளுங்க. உடனே சாத்தம் சொல்லுவோம், அப்ப சூழ்நிலை எப்படி இருக்க, அதை முறியடிக்கிறது தான் நான் என்ன செய்யறேன், ஜெயக்கொடி ஏற்றுறேன். இப்ப எப்போது அருமையான தேவன் பிள்ளை நம்முடைய பலவீனத்தை சில சமயங்களை பயன்படுத்திக்கிட்டு சத்ரு காலுக்கில் இருந்து மேலே எடும்புறதுக்கு பிரயாசப்படுகிறான். இதான் விஷயம் என்பது தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்றை நான் சொல்கிறேன், எந்த குறிப்பிட்ட இடத்துல பலவீனம் இருக்கிறதோ அதே இடத்துல தான் மறுபடியும் சோதனை என்ன செய்யும் வரும். பாவ சோதனை சொன்னா 10 சோதனை உனக்கு வராது. எந்த இடத்துல பலவீனமா இருக்கிறையோ அந்த இடத்துல தான் தலையை தூக்குவான், என அங்கதான் வல்னரபிள் பாயிண்ட் உனக்கு தெரியும். அதே மாதிரி வியாதி சொன்னா எந்த அவயம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதே இடத்துல தான் திருப்பி அருமையான தலையை தூக்குவான், என அவனுக்கு தெரியும் இந்த இடத்துல தொட்டா பயம் வரும். சிலருக்கு தர்த்தத்திலிருந்து மீட்பே இல்லை, என்றைக்கும் கடன் வாங்கிய பழகிட்டாங்கன்னு சொன்னா பணம் சொன்ன பயம் வந்துடும், கொடுக்கவும் மாட்டாங்க. எப்போது பணம் சொன்னா நடுங்குவாங்க. சத்ரு அதே இடத்துல தான் தலையை தூக்குவாங்க. நல்லா தெரிஞ்சுக்க, எந்த இடத்துல தலையை தூக்குறானோ அந்த இடத்துல என்ன செய்யணும், மிதிக்கணும். அருமையான தேவன் பிள்ளை, ஆகவே எந்த இடத்துல பாருங்க, ஒரு கோட்டை இருக்கிறது, இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல சத்ரு உள்ள வரானா அந்த இடத்துல தான் நம்ம ஃபார்ட்டிஃபை பண்ணணும், அதான் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இங்கெல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணி அங்க ஓட்ட இருந்துச்சு என்ன பிரயோஜனம் இல்லை பாருங்க. உங்களுக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்துல சத்ரு திருப்பி திருப்பி தலை தூக்கிறதுக்கு பிரயாசப்படுறாங்க, அதை கான்சென்ட்ரேட் பண்ண வேணும். இயேசு நாமத்தினால ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கணும், சீரியஸா இருக்கணும். கர்த்தர் பார்த்து நம்ம இந்த வார்த்தையான இந்த இடத்துல ஓட்ட எடுக்குது, எலி பூரா எல்லாம் நாயெல்லாம் வந்து உள்ள வந்து படுத்துக்கிது. நீங்க என்கிட்ட கேட்கீங்க, ஏன் பாஸ்டர் இது ஒரு கொத்தனை கூட்ட அடிக்கூடாதா? கர்த்தர் பார்த்துக்கிட்டார், சர்வ வல்லவர், அவருக்கு எல்லாம் தெரியும். கர்த்தர் பார்த்துக்கிட்டார், கர்த்தர் பார்த்துக்கிட்டு வாரா.
கிறிஸ்தவ விஜயத்தில் நான் விளையாட்டு சொல்லல, கிறிஸ்தவ விஜயத்தில் செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாம் கர்த்தர் எல்லாமே கர்த்தர் பொறுப்புங்கிற மாதிரி தேவன் இப்படி கர்த்தர் வச்சுட்டு இருக்காரு. காலுக்கில நீ வை அருமையான கவனிங்கள். ஆகவே நேரம் ஆகிவிட்டது, ஒரு ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்ல முடிக்கிறேன். இரண்டாம் உலக யுத்தத்திலே அருமையான அமெரிக்கர்கள் இங்கிலாந்தியில் ஜெயித்தார், உங்களுக்கு தெரியும். ஜப்பான் ஜெர்மனி எல்லாம் ஒரு சைடு, அது தோத்து போச்சு. ஆகவே ஜெர்மனியை ரெண்டு பிரிவா பிரித்தாங்க. அதுல கிழக்கு ஜெர்மனிய ரஷ்யாட்ட கொடுத்தாங்க, மேற்கு ஜெர்மனிய அமெரிக்காட்ட கொடுத்தாங்க. இந்திய தேசத்திலே வெள்ளையர்கள் ஆண்டு கொண்டிருந்தது போல அவங்க வந்து அதை அடக்கி ஆண்டு கொண்டிருந்தார்கள். அதாவது ரொம்ப சேட்டை பண்றாங்கிறதுக்காக சும்மா இவனை ஃப்ரீடத்தில் விட்டுறக்கூடாது, இவனை வந்து அமைக்கி வைக்கணும், காலுக்கீழே வைக்கணும், வைக்க வேண்டும் என்பதற்காக மேற்கு ஜெர்மனியில அமெரிக்க படைகள் நிரந்தரமாய் பல ஆண்டுகள் அங்கே வந்து ஸ்டேஷன் பண்ணியிருந்தது. இந்த படைகளுக்கு பெயர் மிலிட்டரி போர்சஸ் கிடையாது. மிலிட்டரி போர்சஸ் யுத்தம் பண்ண போற படைகள் அர்த்தம். அது இரண்டாம் உலக மகத்துவத்தில் யுத்தம் பண்ணி ஆயிரக்கணக்கான சொத்து முடிந்தது, ஜெயக்கொடி ஏத்தி ஆகிவிட்டது. இப்பொழுது அமெரிக்க கொடி அங்கே பறந்து கொண்டிருக்கிறது. ஆனா கொடி ஏத்திட்டு அமெரிக்காவில் அங்கே படுத்திருக்கல, இங்க ஏராளம் ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை வைத்து ஏரோப்ளைன் எல்லாம் வைத்து அருமையான ஆளுகை செய்து இருக்கிறான். அதுக்கு என்ன பேர் தெரியுமா? ஆக்குபேஷன் போர்சஸ், ஆளுகை செய்யற ஒரு படை. அவன் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, யுத்தம் முடிந்து விட்டது. அவன் அடிக்கடி இந்த அமெரிக்க கொடி மேல பறந்துட்டு இருக்குத, அது அந்த தோற்கடிக்கப்பட்ட ஜெர்மானியர் கீழே என்ன செய்யக்கூடாது, வெட்டி விழுத்திடக்கூடாது. அதுல பத்து பேர் சேர்ந்து அவன் கலாட்டம் பண்ணிடக்கூடாது. தலையை தூக்குனா அடி அவனை கீழே அமுக்கு. எப்போதும் அமெரிக்க கொடியை ஏற்றி வைக்கிறது, இதுதான் ஆக்குபேஷன் போர்சஸ். கிறிஸ்தவ வாழ்க்கை அருமையான இல்லையே, மிலிட்டன்ட் போர்ஸ் கிடையாது. நாமெல்லாம் யுத்தம் பண்ணுகிற போர் வீரர்கள் அல்ல. கர்த்தர் நம்ம கொடியேற்றி இருக்கிறார். சாத்தான் சகல விதமான விரும்பத்தகாத காரியங்கள் எல்லாத்தையும் காலுக்கு கீழே வைத்து ஆளுகை செய்யும்படி ஆக்குபேஷன் போர்சஸ் கர்த்தர் அழைத்திருக்கிறார். தெரிந்து கொள். இதுல ஆக்குபேஷன் போர்சஸ் தூங்க முடியாது அருமையான இல்லையே. எங்கு தூக்கம் என்ற பேச்சுக்கு இடமே இல்லை, அசதி என்ற பேச்சுக்கு இடமில்லை. ஆவிக்குரிய ஜீவத்தில் சோம்பேறித்தனமாக இருக்கிறவர்கள் எதையும் அவர்கள் பெற்றுக் கொள்ளப் போவதில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உலக பிராரமா கூட இன்னைக்கு முன்னேறி இருக்கவங்க சோம்பேறிகளா இருந்து ஒருவரும் முன்னேறவில்லை. ஆவிக்குரிய வெளிப்பா இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆக்குபேஷன் போர்சஸ் பாருங்க, அமெரிக்கன் போர்சஸ் அங்க இருக்குது. ஜெர்மானியர்களுக்கு எப்போதும் உள்ள ஒரு கசப்பு இருந்துகிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் அசந்தான்னா இவனை சுட்டு என்ன செய்யணும், தள்ளணுங்கிற வைராக்கியம் அவனுக்கு இருந்து கொண்டே தான் இருக்கிறது. பிசாசு தோற்கடிக்கப்பட்டு போனா, வெக்கப்பட்டு போனா, இன்னைக்கு இயேசுவின் மேலே அவனுக்கு இருக்கிற வைராக்கியம் பெரியது. அதே மாதிரி உன் மேல இருக்கிற வைராக்கியமும் பெரியது. தெரிஞ்சுக்க, ஏதோ பரலோகத்தில் இருக்கிற மாதிரி அப்படி இருந்துட்டு சும்மா கைய கால வீசிட்டு சும்மா இருக்க முடியாது அருமையானவர்களே. சத்ரு உன்னை பயக்கிறான் என்பதை தெரிந்து கொள். ஜென்ம பகையாய் பயக்கிற ஒரு பிசாசும் பொல்லாதாவின் சேரில் உனக்கு இந்த பூலோகத்தில் இருக்கிறது. சத்ருக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயுதப்படுத்தி என் தலையை எண்ணியால் செய்கிறீர், அபிஷேகம் பண்ணுகிறீர். இந்த அறிவு வரும்போது ஆண்டவரே நான் ஆவிக்குரியத்தில் சோம்பேறி இருக்க மாட்டேன், யாரும் எழுந்து ஜோமனி என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, யாரும் உபவாசினி என்கிட்ட வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அந்நிய பாஷை பேசணும் யாரும் என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. காரணம் என் கண்களை திறந்திருக்கிறீர், எனக்கு அறிவு இருக்கிறது, சத்துரு இருக்கிறான் உள்ள புறதுக்கு. ஆகவே நான் நல்லா சுத்தி எல்லாத்தையும் கோட்டையை கட்டி ஆவிக்கிரியத்தை காத்துக்கொண்டு, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு, நீதியை காத்துக்கொண்டு, ஆவிக்கிரியத்தை காத்துக்கொண்டு இருந்தால்தான் நான் வந்து ஆளுகை செய்ய முடியும். இந்த அறிவு வரும்போது மேம்லே எல்லாம் ஆவிக்கிரியாய் மாறி விடுகிறோம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். சும்மா ஜோமனுங்க சிஸ்டர், ஜோமனுங்க சிஸ்டர், எதுக்கு ஜோமனே தெரியாது சிலருக்கு. ஆக்குப்பை பண்ணணும், காலுக்கிழவர் நீ நல்ல ஜோமனி காலுக்கிழ மிதிக்காவிட்டால் அது தலை என்ன செய்யும், தூக்கிடும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்க பிள்ளைகளே. ஏன் கொடூரன் மனுஷ கொலைபாதையும் கொள்றதுதான் பிரயாசப்பட்டு இருக்கான். ஆனா கத்து சொல்றாரு, ஒண்ணுமே ஒன்னும் செய்ய முடியாது. ஒரு வசனம், சர்ப்பங்களை மிதிப்பீர்கள், சத்துருடைய சர்ப்பங்களின் தேள்களை மிதிப்பீர்கள். சத்துருடைய எத்தனை வல்லமை, எத்தனை வல்லமை, சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார். ஜெபிப்போம்.